தமிழ் சினிமா சிவாஸ் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வந்து மின்னல் வேக நாயகன் அப்படி யாருன்னு கேட்டால் வந்து நிச்சயமாக வந்து அந்த பேர் வந்து ஒருத்தருக்கு தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன். ஸோ நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எப்படி 5 வருஷம் போச்சுன்னே தெரியல. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயன் வாழ்க்கையிலையும் அவர் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சாதாரண விஜயம் வந்து வெறும் ஒரு 5 வருஷம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத முன்னணி நாயகன் ஆகினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து டாப் 5, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவை கொடி கட்டி ஆண்ட நடிகர்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப அசால்ட்டா பின்னுக்கு தள்ளி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு சொல்லி பெரிய ஒரு ஓப்பனிங், தனக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மார்க்கெட், ரசிகர் மன்றத்தை வச்சிருக்க மிகப்பெரிய ஒரு நடிகராக இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமா வந்து என்னைக்குமே பார்த்தது இல்லை, ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு மண்டையில வந்து இன்னும் தீராத முடிவா இருக்கும். ஸோ அந்த விட தான் இது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டியா இருந்தாரு. ஸோ டெலிவிஷன் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மீடியம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒரு வீட்டை தாண்டி அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நம்ம பேசப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நீங்க உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் பார்த்துட்டீங்கன்னா அந்த சீரியலை பத்தி ஒரு அந்த சீரியலோட எஃபெக்ட் வந்து அதை பார்த்து முடிச்சு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். ஸோ நம்ம வீடு ஃபுல்லா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ குறிப்பா வந்து நம்ம வீட்டு பெண்கள் வந்து சீரியலை பத்தி கதைக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஸோ 2010 அப்புறம் 2011 மாதிரியான காலப்பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோக்கான அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்களிடம் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அது ஒரு புதிய ட்ரெண்டே செட் பண்ணிச்சு. ஸோ அந்த ட்ரெண்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டவர் தான் சிவகார்த்திகேயன். ஏன் அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ஷோஸ் எல்லாத்தையுமே குடும்பம் குடும்பமாக பார்க்க ஆரம்பித்த குடும்ப பெண்கள் மற்றும் குடும்ப ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சிவகார்த்திகேயனை தங்கள் வீட்டு பிள்ளையாகவே வந்து நினைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏய் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் எத்தனை மணிக்கு இப்போ ப்ரோக்ராம் போடுறாரு, அந்த ப்ரோக்ராமை போடுப்பா அப்படின்னு நம்ம வீட்டிலேயே நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்கறத பார்த்துருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆட்டிடியூட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை மனசை புண்படுத்தி கலாய்க்கிற காமெடியன்ஸுக்கு நடுவில் தன்னையும் தாழ்த்திக்கிட்டு மற்றவங்க மனசையும் புண்படுத்தாமல் ரொம்ப ஜாலியாக கதைச்சு கலாய்ச்சி என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தான் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து கூட்டிட்டு வந்திருக்கு. ஸோ சிவகார்த்திகேயனுடைய காமெடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கு. ஸோ இதே வந்து சிவகார்த்திகேயன் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கோபி, நம்ம கோபி அப்புறம் பாண்டிய மாதிரியான ஆக்கள் வந்து அதே காலகட்டத்தில் அந்த ட்ரெண்டுக்கு போகாமல் தனக்குன்னு ஒரு புதிய ட்ரெண்டை உருவாக்குனா தான் சிவகார்த்திகேயனுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சது. ஸோ நிறைய நடிகர்கள் வந்து சினிமாவுக்கு வந்து தனக்கான ரசிகர் கூட்டத்தை தேட ஆரம்பித்த அதே நேரம் டெலிவிஷனில் இருந்துக்கிட்டே தனக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. ஸோ சின்ன பசங்களுடைய ஃபேவரட் ஹோஸ்ட் ஆனார் சிவகார்த்திகேயன். ஸோ அதனாலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களுக்கு வந்து மவுசும் அதிகரிச்சிச்சு. ஸோ ஹாஸ்டில் இருந்து வந்து டிரெக்ட் சினிமாவுக்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேர் சொல்லும்படியான படங்கள்லாம் நடிக்கல, அதற்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா கொமர்ஷியலாக ரொம்ப ஜாலியான ரொம்ப வந்து சின்ன பசங்களுடைய படங்கள் நடித்தார். குறிப்பாக மெரினா சொல்லலாம். ஸோ மெரினா வந்து சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஸோ இவருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து 3 விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஃபர்ஸ்ட்டு காமெடி, தனக்கு எது வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக வந்து அந்த படத்துக்கான காமர்ஷியல் எலிமெண்ட்ல வந்து ரொம்ப கவனம் செலுத்தினார். மூணாவது விஷயம், எந்த விதமான ஒரு கெட்ட விஷயத்தையும் செய்யலை. குறிப்பாக ஸ்மோக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வந்து பார்த்தீங்கன்னா கூட நெருக்கமான ரொமான்ஸ் அப்புறம் லிட்டில் கிஸ் மாதிரியான முகம் சுலுக்கி வைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து தவிர்த்தாரு. தன் குடும்பம், தன்னுடைய குடும்பம் வந்து எதெல்லாம் வந்து ஒரு படத்தில் எதிர்பார்க்குதோ அதெல்லாத்தையுமே வந்து தன்னுடைய படத்துலையும் செஞ்சு மற்றவங்க குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தி தனக்கான ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து ரொம்ப வந்து பலமாக செஞ்சார். ஸோ சிவகார்த்திகேயன் பலமே வந்து 2 விஷயம் தான், ஒன்று ஃபேமிலி ஆடியன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களோட யாருமே வந்து தனியாக வந்து படம் பார்க்க வரமாட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாலே ஒரு மினிமம் ஒரு 2 பேரும் அதிகமாக கூட்டிகிட்டு தான் வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் வந்து ரொம்ப விரிவாக வந்து வளர ஆரம்பிச்சுது. ஸோ எதிர்நீச்சல் படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அதிகமாக லாபம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு நபராக வந்தார். ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அதிரடின்னு சொல்லி படங்கள் பண்ணாமல் காமெடி படங்களாக பண்ணிட்டு வந்தார். ஸோ ஒரு காலகட்டத்தில் காமெடி படங்கள் அழுத்து போக வேலைக்காரன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் பேசுகிற படங்கள் பண்ணார். பட் அந்த படங்கள் வந்து அவர் கை கொடுக்கல அப்படின்னு தான் உண்மையுமே சொல்லணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு காமெடிக்கு இருந்த மவுசு வந்து ஆக்ஷனுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து காமெடியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு தனக்கு எது வருமோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக டெவலப் பண்ணி செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு டாப் ஆக்டராக இருக்காரு. ஸோ அதனால வந்து சிவகார்த்திகேயனுடைய படங்கள் எல்லாமே ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதுக்கு நடுவில் நிறைய ஃப்ளாப்பான படங்கள் இருக்குது. பட் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய ஒரு கேரியருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன ஒரு தடுப்பு சுவராக வந்து இல்லாமல் இருந்தது தான் வந்து அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து தன்னை சரியாக தயார் பண்ணிட்டு தனக்கான ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குங்கிறத புரிஞ்சு அதை செஞ்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக இருக்காரு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து நமக்கு என்ன வருங்கிறத கரெக்டாக செஞ்சு அதை டெவலப் பண்ணி பண்ணோம்னா நமக்கான ஒரு கூட்டம் உருவாகும். ஸோ அந்த கூட்டத்தை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகிறோங்கிறதுல தான் நம்ம சிவகார்த்திகேயன் ஆகிறோமா இல்லைன்னா வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிறோமா அப்படிங்கிறது இருக்குது.
இப்போ சிவகார்த்திகேயன் வந்து நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், பட் இன்னைக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தினா நாமளும் சிவகார்த்திகேயன் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.